வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் மதுசினி. திருகோணமலை கந்தளாய் ஜனரஞ்சன குளத்திற்கு அருகில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகிய இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் குறித்த விசாரணைகளுக்கு சீனாவின் ஒத்துழைப்பை பெற ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் துசான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற இந்த விமான விபத்தில் பயிற்சி விமானியை காப்பாற்ற முடியவில்லை. BD-6 என்ற இந்த விமானம் சீனாவைச் சேர்ந்த ஹெட்டிக் நிறுவனத்திடமிருந்து புறப்பட்டிருந்த நிலையில் விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளுக்கான ஆவணங்கள் அந்த நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் கூறினார். இதேவேளை விமானப்படையினால் நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த மாத ஆரம்பத்தில் கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அப்துல்லாஹ் மஹ்ரூபின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் மற்றும் பாரூக் அஸ்லம் ஆகியோர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அவரையும் மற்ற சந்தேக நபரையும் எதிர்வரும் ஜனவரி 6 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஏறாவூர் போலீஸ் நிலையத்தின் செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவசர மற்றும் பெருங்குற்ற செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு மாத்திரம் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறும் சாதாரண குற்ற செயல்கள் குறித்த முறைப்பாடுகளை கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யுமாறும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் விசேட பணியாற்றிவிட்டு ஏறாவூர் போலீஸ் நிலையத்திற்கு திரும்பிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதையடுத்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் உள்ள அனைத்து போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் மேலும் இருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக நாடுகள் பலவற்றில் தற்பொழுது பதிவாகி வரும் உருமாறிய கொரோனா வைரஸ் இலங்கைக்குள் வந்துள்ளதா என்பதை கண்டறிவதில் விசேட பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவம் மற்றும் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவு இந்த பரிசோதனையை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக இதன் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவிக்கையில், நாட்டில் மேற்கொள்ளப்படும் பொதுவான PCR பரிசோதனையில் இந்த உருமாறிய வைரஸ் அடங்கக்கூடிய வைரஸ் தொற்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இருப்பினும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுக்கு உலகம் முழுவதிலும் பரவி வரும் இந்த உருமாறிய கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவதற்கு தனியான விசேட மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கிலாந்திலேயே ஆரம்பமான இந்த உருமாறிய வைரஸ் தற்பொழுது பல உலக நாடுகளிடையே பரவி வருகின்றது. இந்த உருமாறிய வைரஸை அடையாளம் காண்பது இலங்கை போன்ற நாட்டுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் தேவைக்கேற்ற வகையில் சுகாதார பிரிவினர்களினால் தனிமைப்படுத்தப்படுவர். சரியான சுகாதார நடைமுறைகளை பயன்படுத்தி தொற்று பரவலை தடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக காப்பாற்ற முடியாது போகும் முஸ்லிம்கள் தொடர்பில் பாரிய சந்தேகம் இருக்கின்றது என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், 22 மில்லியன் சனத்தொகையை கொண்ட இலங்கையில் சுமார் 10% முஸ்லிம்கள். ஆனால் கொரோனா தொற்றில் இலங்கையில் காப்பாற்ற முடியாதோரின் மொத்த எண்ணிக்கையில் 80% முஸ்லிம்கள். இது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று உறுதியானவர்களை தனிமைப்படுத்துவதற்காக அவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் அங்கு கொண்டு சேர்க்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு அங்கு எந்தவித மருத்துவ சிகிச்சையும் இடம்பெறுவதில்லை என அங்கு சென்று வந்தவர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர். மேலும் கொரோனா தொற்றை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் ஆன்டிஜென் பரிசோதனை மற்றும் PCR பரிசோதனை என்பவற்றில் முரண்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 14 இருந்துவிட்டு வீடு திரும்பியதுடன் காப்பாற்ற முடியாது போன சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த விவகாரங்களுக்கு பின்னணியில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அதனால் இது தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் நிலைமை தொடர்பில் தொடர்ந்து அவதானம் செலுத்தி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து எமது கட்சி அரசியல் கைதிகளின் தேக ஆரோக்கியம் தொடர்பில் கரிசனை கொண்டுள்ளது. கொரோனா தொற்று உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உதவும் நோக்குடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற
உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அடங்கிய குழு இன்றைய தினம் வெலிக்கட சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. எவ்வாறெனினும் சிறைச்சாலை தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக காணப்படுவதால் கைதிகளை பார்வையிடவோ உள்ளே செல்வதற்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கியிருக்கவில்லை. எவ்வாறெனினும் கைதிகளின் உடல்நிலை குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாவனிலையில் புத்தர் சிலைகள் மீது கல்வீச்சு இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தீர விசாரித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இரு வருடங்களுக்கு முன்பாகவும் இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அதன் பின்னணியில் சில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் அவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை பிரதேசத்தின் இனங்களுக்கிடையில் விரிசல்களை உருவாக்கும் திட்டமாக இருக்கலாம் என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். பிராந்தியத்தில் பல்வேறு அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்புக்கே முக்கியத்துவம் எனவும் இது தொடர்பில் விசாரணை இடம்பெறுவதாகவும் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மருதனார்மடம் கொரோனா கொத்தணியில் மேலும் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வுக் கூடத்தில் இன்று 240 பேருக்கு முன்னெடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே குறித்த நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 8 பேருக்கும் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த ஒருவருக்கும் இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் 9 பேரும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன்படி மருதனார்படம் சந்தையில் முதல் கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டதன் பின்னரான 20வது நாளில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 127 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் நலன் சார்ந்த அடிப்படையில் வரவு செலவு திட்டம் ஒன்றை தயாரித்து மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதால் செயற்பாட்டாளர்கள் என்ற அடிப்படையில் மணிவண்ணன் தரப்பை ஆதரித்தோம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜாழ் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதேச சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளர்ச்சி குழுவான சட்டத்தடி மணிவண்ணன் தரப்பு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் துணையுடன் ஆட்சி அமைத்தது. இது தொடர்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் கட்சி ரீதியாக சிந்திக்கவில்லை, மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்தோம். மாநகர சபை நிர்வாகம் கலையும் அபாயம் இருந்தது. அதனால் 2 சபைகளிலும் செயற்பாட்டாளர்களை ஆதரிக்க முடிவெடுத்தோம். சிறப்பான வரவு செலவு திட்டம் ஒன்றை தயாரித்து மக்களுக்கு வழங்குவதே எமது நோக்கம். 13வது திருத்தத்தை வலுப்படுத்த பலமுறை தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை. இன்று 13வது திருத்தம் ஆபத்தில் உள்ளது என்கின்றார்கள். 20வது காப்பாற்றுங்கள் என கேட்கின்றார்கள். ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என எல்லா தமிழ் கட்சிகளும் இப்பொழுது சண்டை பிடிக்கின்றார்கள். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களின் அவசியத்தை அவர்கள் உணர்ந்ததாலேயே இந்த மாற்றம் நிகழ்ந்தது. இதன் அடிப்படையில் எமது உள்ளூராட்சி அலகுகளை பாதுகாக்கவும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை மேற்கொள்ளவும் நாம் வாக்களித்தோம் என்றார்.